வணக்கம். மனம் சொல்லுதுல நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க படம் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும். ஹரிஷ் கல்யாண், ஷில்பா, மஞ்சுநாத், பொன்வண்ணன், மாக்காப்பா ஆனந்த், அப்புறம் பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. டிரெக்ஷன் வந்து ரஞ்சித் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க் இஸ் ரியலி குட். கவின் ராஜ் பண்ணியிருக்காரு. நல்லா கலர்ஃபுல்லாக டோன்லாம் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கிறது நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ட்ராவல் பண்ணுற சீன், டூ வீலர் ட்ராவல்லாம் வந்து அந்த மவுண்டன் பின்னால் இருக்கிறது, அதெல்லாம் வந்து சீனரிக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நவ் கமிங் டு த ஸ்டோரி, இது வந்து ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி. ஒரு ஏழை பையன் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள மோதல், அதுக்கப்புறம் அது காதலாக மாறுது, அதுக்கப்புறம் அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் விஷயம் என்னென்னா, அந்த ஹீரோவுடைய சைல்டுஹுட் வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்குது. அதாவது அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிடுற மாதிரியும், அதனால் ஒரு பையன் எப்படி பாதிக்கப்படுவான், அம்மாவுடைய அரவணைப்பு இல்லை, அம்மா வேண்டான்னு உதறிட்டு போகிற பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவனுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அவனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஏன் எனக்குன்ற அந்த கேள்வி மறுபடியும் வரும்போது, சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம ஒரு அன்வான்ட் ஃபீல் ஆகிடும். ஒரு ஃபீல் ஆஃப் பர்த்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக காட்டுவாங்க. எல்லாருக்கூடிய சண்டை போடுறது, எல்லாரும் கேள்வி கேட்குறது, அது அந்த ஹீரோவுடைய கேரக்டராகவும் இருந்துச்சு. அண்ட் ஹீரோயினுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃப்ரீயாக, நான் வந்து என் லைஃப் உண்டுன்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. இது தவிர பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக லவர்ஸ்குள்ளே ஏற்படக்கூடிய ஈகோ இஷ்யூஸ், இன்றைக்கி காலத்தில் வந்து ஆன்லைனில் இருந்து இருக்க நீ, ஆனால் எனக்கு பதில் சொல்லுன்ற விஷயத்தில் இருந்து, எனக்கு இன்செக்யூர்டாக இருக்குது நீ வா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொண்டு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு விஷயம் வந்து இவங்க என்ன காமிச்சிருக்காங்க, லவ்வர்ஸ் வந்து லவ் பண்ணும்போதே அவசரப்பட்டு ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசிக்கு போயிடுறாங்கன்ற மாதிரி, அதுவும் அடிக்கடி போகிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இது ஒரு தவறான ஒரு பாடமாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா லவ் பண்ணும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ வழியை வந்து ஒய் டோன்ட் வி கோ ஃபார் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லும்போது, உண்மையான ஒரு பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை அவாய்ட் தான் பண்ணுவாங்க. இல்லைம்மா, இல்லைப்பா, கூடாது, வெயிட் பண்ணு, நம்ம கல்யாணம் ஆகணும், லெட்ஸ் கெட் ஃபிக்ஸ்ட் அப்படின்றத சொல்லணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே அவசரப்படுறாங்கன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களே ஸ்டேபிளாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது தான் அர்த்தமாகும். ஸோ இந்த ஓவராலே படம் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லேகு, ரொம்ப வந்து ரிப்பீட்டட் சீன். அதாவது இந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு திரும்ப 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 ரீஎம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நிறைய சீன்ஸு. ஒரு நல்ல டயலாக் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ கடைசியில் சொல்வார், இந்த மாதிரி நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணியிருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்ற பட்சத்தில் நான் உனக்காக சந்தோஷம்தான் பட்டிருக்கணும், உன்னை கொல்றதுக்கோ இல்லை உன்னை காயப்படுத்துறதுக்கோ நான் யோசிச்சிருக்கக்கூடாது. அப்படி நான் யோசித்தேன்னா அப்போ என் லவ்வே வந்து உண்மையானதான்னு எனக்கே டவுட்டாக இருக்கும். அதில் நான் உன்னை லவ் பண்ணனானே எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் இது லவ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வந்திருக்கும். அது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு டயலாக். அது உண்மையிலேயே மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. உண்மையிலே ஒருத்தவங்க மேலே லவ் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்றத ஓரத்துலேருந்து பார்க்கணுன்னு தான் நினப்பாங்களே ஒழிய, மறைஞ்சிருந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்களே ஒழிய, அவங்கள காயப்படுத்தணுன்ற நோக்கம் வரவே வராது. அப்படி வந்துச்சுனாலே அது உண்மையான லவ் இல்லை, அது வந்து பொசசிவ்னஸ், அது வந்து ஈகோ, அது வந்து எனக்குடையது, என்னுடையது, யாரும் திருடிடக்கூடாதுன்ற ஒரு பயம் தானே ஒழிய, அது உண்மையான ஒரு லவ் கிடையாது. அண்டு சாங்ஸ் ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு, மியூசிக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்குல, பட் ஹரிஷ் கல்யாணோடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் வந்து பெரும்பாலும் ஐ திங்க் விஜய் தேவரகொண்டாவுடைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு போல் இருக்குது. ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டராக ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருக்காரு. இது தவிர வந்து ஃப்ரெண்ட்ஸோடைய ரோல் ரொம்ப முக்கியங்க. ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லித்தராங்க, அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். இந்த படத்தில் வந்து ஏன் தெரியல, தோ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து காமெடியன்ஸாக வந்தாலும், அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இன்ஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவள் உன்னை ஏமாற்றிட்டா, நீ அவ்வளவு தான், உன்னை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டா, பொண்ணுங்களே இப்படி தான், இந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த பையனை வந்து மெதுவாக ஸ்லோ பாய்சன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது உண்மையிலே வெளியே நடக்குது, பட் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எதர் நல்லபடியாக கைட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அமைதியாக இருந்துடுறது நல்லது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்களுக்கு ஒன்ஸ் வந்து கல்யாணம் வீட்டில் பேசியிருக்காங்க, ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்கன்னா,
அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அமைதியாக இருந்திருந்தீங்க, அதுக்கப்புறம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் போது உங்கள் ஃபேமிலி அவமானப்படுது, அந்த இன்னொருத்தரும் நீங்கள் தான் லைஃப் பண்ணலாம் வரப்போறீங்கன்னு நினைக்கிறவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க மென்டலி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷம் மாத்திரம் முக்கியம்னா, நீங்கள் முன்னாடியே வந்து அதை பேசணும். அந்த அளவுக்கு வந்து வளர விடக்கூடாது. அந்த சீரியஸ்னஸ் வந்து இளைஞர்களுக்கு வரணும். இன்னொரு விஷயம், நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ஃபேக் லவ், ஒன் சைடு லவ்லாம் வந்து லவ்வர்ஸ் வந்து அந்த அந்த பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா நம்ம நியூஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்க, ஒரு பையன் ஆல்ரெடி வந்து பிரச்சனையில் இருக்கான், அவனுக்கு ஒரு ப்ரோக்கன் சைல்டுஹுட் இருக்குது, அது தவிர அவன் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அவனுக்கு நிறையா ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, அது தவிர அவன் வந்து ஒரு ஸ்டேஜில் ட்ரக்ஸ் எடுக்கிறான். என்னன்னா, என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் மறக்கிறதுக்காக எடுக்கிறேன்ற அந்த ஆட்டிடியூடில் அவன் எடுக்கிறான். அந்த ட்ரக்ஸ் எடுத்தோன்னா அவனுடைய வைலன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகி அவன் யாரை ரொம்ப விரும்புகிறானோ அவங்களே கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வெறி வருது. ஸோ அதுவும் இந்த படத்தில் காமிச்சினாங்க. இன்னொன்று, நான் எல்லா ப்ரோக்ராம்லையும் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, என்னுடைய இன்டர்வியூஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில் வந்து நிறையா கட் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உடனே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு நான் எப்பவுமே எம்ஃபசைஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த படத்தில் அது காமிச்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு, என்னை எல்லோரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க, பட் அந்த காலத்தில் வந்து நான் லவ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு கஷ்டமாக இருப்பேன், என் கையை நான் கிழிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் காட்டுவார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராபப்ளி வெளியே சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களாக பிக்கப் பண்ணலாம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட், லவ் பண்ணால் இப்படி தான் இருக்கணும், இது இது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது, ஓஹோ இப்படி தான் லவ் பண்ணணும், ஓ இப்படி தான் நம்ம வந்து க்ளோஸாக இருக்கணும், இன்டிமேட்டாக இருக்கணும், ஓ இப்படி தான் வந்து நம்ம ஃபைட் பண்ணாலும் திருப்பி வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்கிடுமோ, அந்த ரிலேஷன்ஷிப்போடைய அந்த ஃபண்டமெண்டல் பாண்டை வந்து பிரேக் பண்ணிடுமோன்ற ஒரு அச்சம் வருது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். இதே ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தா இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் கேமரா நல்லாயிருக்கு, ஹரிஷ் கல்யாணோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, மற்ற காஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த லேக் வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சிடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து டைமே இல்லைங்க, எல்லோரும் பயங்கர பிஸியாக இருக்காங்க, நேரம் ஒதுக்கி தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும், செலவு பண்ணி பார்க்கணுன்றப்ப அந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அந்த 3 மணி நேரமும் மூளைக்கு வேலை தரக்கூடிய விஷயமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களே ஒழிய லேகோ இல்லை பொறுமையோ வந்து யாரும் விரும்புகிறதில்ல. இதில் இந்த ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீ பொறுமையை கடப்பிடி பொறுமையை கடப்பிடின்னு சொல்கிற மாதிரி வரும் படம் ஃபுல்லாக, பட் ஆக்சுவலாக நம்ம தான் பொறுமையை கடப்பிடிக்கணும் போல இருக்குது, அந்தளவுக்கு பொறுமை தேவைப்படுது இந்த படத்தில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும், மக்கள் ஜோக்கர். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மனம் சொல்லுதுன்ற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாட் ஓன்லி தேட், எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.